அவர் முதல்ல என்கிட்ட வந்து இந்த மாதிரி பயோபிக் எடுக்க போறேன்னு சொன்னப்பவே ஐ ஃபர்ஸ்ட் செட் நோ பிகாஸ் அம்மா பத்தி ஸ்டோரி அப்படின்ன உடனே முதல்ல எல்லாருமே அவங்கள ஒரு ட்ராஜடி குவீனா பாக்குறாங்க. Another thing that I insisted was, இது வந்து ஒரு தெலுங்கு படம். தெலுங்குல ஆந்திரால வந்து அப்பா இஸ் எ வில்லன். ஐ எம் வெரி சாரி டு சே திஸ். அந்த ஃபயர் சீன் அப்போ நான் ஷூட்டிங் போயிருந்தேன். செட்டில் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். கீர்த்தி வந்து ட்ரெஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா அதுக்கப்புறமா ஐ வாஸ் ஜஸ்ட் சிட்டிங் அண்ட் அப்படி ஐ ஜஸ்ட் லுக்ட் அப் அண்ட் ஷி வாஸ் வாக்கிங் அண்ட் கம்மிங். ஸோ ஐ வாஸ் லைக் அம்மா அப்படின்ட்டு ஐ ஜஸ்ட் வெண்ட் ஆஃப் டு ஹர். நேச்சுரலாகவே ஷி இஸ் காட் அம்மாஸ் மேனரிசம்ஸ். அந்த பக்கத்தில் இருக்கிற சர்வெண்ட்டாக இருக்கட்டும் இல்லை சுற்றி இருக்கிற ரிலேட்டிவ்ஸாக இருக்கட்டும் எல்லாருமே அம்மா குண்டாயிட்டால் கூட பரவாயில்ல, உன்னை யார் கழுத்துக்கு கீழே பார்க்குறாங்க, கழுத்துக்கு மேலே தானே பார்க்குறாங்க, அதனால உன்னோட எக்ஸ்பிரஷன்ஸே போகிறோம், இந்த மாதிரி சொல்லி சொல்லி ஏற்றி விட்டவங்க இருக்காங்களே ஒழிய நல்ல அட்வைஸ் கொடுக்குற ரெண்டு மூணு பேரை கூட மற்றவங்க கிட்ட அணுக விடலை. அண்ட் ஒன் ஆஃப் தேம் வாஸ் மை ஃபாதர் ஆல்சோ. நாங்கள் குரூப் ஸ்டடி பண்ணிட்டு இருக்கும்போது தான் அந்த ஃபோன் வந்தது, அம்மா வந்து ஹாஸ்பிட்டலில் ஜாயின் பண்ணியிருக்காங்க உடனே வா அப்படின்ட்டு. I was always hoping vandruvaanga velila vandruvaanga antu ana adu ithana maasathukku 19 months coma la irupaanga antu na expect pannala. Ovvoru tharamo doctors vandu avangalukku shock treatment kudupaanga. Oh my god, adala I don't want to talk about. எங்கேயோ அக்காவுக்கு வந்து ஒரு ஒரு பிட்டர் ஃபீலிங் வந்திருக்கு அந்த மூவி பார்த்த உடனே. பட் என்னோட பெர்செப்ஷன் என்னென்னா அந்த சீன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கிளாஸை வந்து அம்மாவுக்கு கொடுக்கறது, அது என்னமோ ஃபஸ்ட் டைம் அம்மாவுக்கு கொடுத்து அம்மா குடிக்கிற மாதிரி நினச்சிருக்காங்க. ஸோ இப்போ இந்த இன்டர்வியூ பார்த்ததுக்கப்புறமா இன்னொரு தரம் பார்க்குறவங்கலாம் அந்த சீனை ஒரு தரம் உன்னிப்பாக கவனித்தா இந்த கேரக்டர் அப்பாவோட கேரக்டர் புரியும். வணக்கம் இந்தியாகிலிஸ் நேர்களே. நடிகர் திலகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயோபிக் படம் வந்து சொசைட்டியில் எந்த அளவுக்கு சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்குனாக்கா, சாவித்ரி மேம் பற்றி தெரியாதவங்க கூட இன்றைக்கி கூகுளில் போயிட்டு யார் இவங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கூகுள் பண்ணி பார்த்துட்ருக்காங்க. ஸோ இன்றைக்கி அவங்க பொண்ணோட தான் இருக்கும். ஸோ லெட்ஸ் வெல்கம். வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். பாஸ்கிங் இன் ஆல் தி க்ளோரி. படம் வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக கிராஃப்ட் பண்ணியிருப்பாங்க. பயோபிக் எடுக்கும்போது லாட் ஆஃப் திங்ஸ் ரிசர்ச் உள்ள போயிருக்கோம். அவர் ரிசர்ச் பண்ணும்போது உங்ககிட்ட வந்து ஃபஸ்ட் அப்ரோச் பண்ணப்போ என்னெல்லாம் உங்ககிட்ட கேட்டார் மேம்? அவர் முதல்ல என்கிட்ட வந்து இந்த மாதிரி பயோபிக் எடுக்க போகிறேன்னு சொன்னப்பவே ஐ ஃபர்ஸ்ட் செட் நோ பிகாஸ் என்னை தப்பாக எடுத்துக்காதீங்க, அம்மா பற்றி ஸ்டோரி அப்படின்ன உடனே முதல்ல எல்லாருமே அவங்கள ஒரு ட்ராஜடி குவீனாக பார்க்குறாங்க, எப்போவுமே அந்த டவுன் சைடை தான் பார்க்குறாங்களே ஒழிய தே ஆர் நாட் சீயிங் ஹர் அப் சைட். அதனால் இஃப் யூ ஆர் கோயிங் டு ஷோ தேட் அதை நீங்கள் காமிக்கிற மாதிரி இருந்ததுன்னா அவங்க எப்படி முன்னுக்கு வந்திருக்காங்க. இப்போ நீங்களாம் இன்றைக்கி அவங்கள இவ்வளோ புகழ்ந்து பேசுகிறீங்கன்னா இட்ஸ் பிகாஸ் ஆஃப் ஹர் ஆர்டிஸ்டிக் டேலண்ட். அதனால் அந்த டேலண்ட் எப்படி வளர்ந்தது, வாட் இஸ் அ ஹியூமன் நேச்சர், இதையெல்லாம் நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா ஐ வில் பி ஹாப்பி. மோரோவர் ஷி வாஸ் அ வெரி வெரி மிஸ்டிவஸ் கேர்ள். அண்ட் அதர் திங் தட் ஐ இன்சிஸ்டட் வாஸ் இது வந்து ஒரு தெலுங்கு படம், அதனால் அவங்க வந்து தே ஹவ் டேக்கன் ஒன்லி த தெலுங்கு சைட். தெலுங்குல ஆந்திராவில் வந்து அப்பா இஸ் அ வில்லன். ஐ எம் வெரி சாரி டு சே திஸ் பட் தெலுங்குல ஐ டோன்ட் நோ வை அவங்க வந்து வெரி சர்ஃபஸ் நாலேஜ், இது தே டோன்ட் நோ அபவுட் டேடி. டேடி பற்றி ஒன்றுமே தெரியாது. அவங்களுக்கு என்ன தெரியும்னா அம்மாவை பற்றி நிறையா தெரியும் பிகாஸ் ஷீஸ் ஃப்ரம் ஆந்திரா, பழகியிருக்காங்க. பட் அப்பாவோட பழகினது கிடையாது, அப்பாவோட மூவிஸும் அவ்வளோவா கனெக்ட் ஆனது கிடையாது தமிழ் மக்களுக்கு. ஆன மாதிரி இங்கே இருக்கிறவங்களுக்கு தான் அப்பாவை பற்றி தெரியும். அதனால் அவங்க ரொம்ப ஈஸியாக அப்பானால தான் அம்மா இந்த மாதிரி ஆகிட்டாங்க, அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனால இப்படி ஆச்சு, குடிப்பழக்கம் அவங்களால ஆச்சு, இந்த மாதிரி வந்து ஒன்லி த நெகட்டிவ் சைட் ஆஃப் அப்பா ஆந்திராவில் பார்த்துருக்காங்க. ஸோ ஆல் ஆஃப் தெம் திங்க் தட் அப்பா இஸ் த வில்லன் இன் மம்மிஸ் லைஃப். வெரி சேட். அதனால் திஸ் இஸ் அநதர் திங் நான் நாகி கிட்டே சொன்னது, ஐ கால் எம் நாகி அஃபெக்ஷனேட்லி. நாகி கிட்டே நான் என்ன சொன்னேன்னா, ஐ வாண்ட் யூ டு டேக் த ஃபிலிம் இன் சச் வே தட் மை ஃபாதர்ஸ் கேரக்டர் ஆல்சோ கம்ஸ் அவுட். அவருடைய நல்ல குணங்கள், அவருடைய ஆக்சுவல் ஃபிலாசபி ஆஃப் லைஃபே வேறு. அவருது ஹீ லிவ்ட் பியாண்ட் ஹிஸ் டைம். அந்த ஃபிலாசபியை நீங்கள் இதில் எப்படி காமிப்பீங்களோ எனக்கு தெரியாது. யூ ஹாவ் டு பிரிங் தட் அவுட்னு சொன்னேன். அம்மாவை வந்து அந்த ஒரு டெத் பெட் பெட்டில் பார்க்கும்போது எவ்வளோ கிரிப்பங்காக இருந்தது உங்களுக்கு? அம்மாவை அவங்கள வந்து நீங்கள் அப்படி பார்த்துருக்கீங்க நடந்து வரும்போது? அகெயின் இட் வாஸ் அ ஷாக். ஏன்னா அம்மா வந்து ரொம்ப அழகான அம்மா, எல்லாருக்கும் தெரியும் அது. அதுக்கப்புறமா கிராஜுவலாக அவங்க ஆல்கஹாலிக் ஆனதுக்கப்புறமாவே கொஞ்சம் ஃபேஸ் எல்லாம் கொஞ்சம் மாறிக்கிட்டு வந்தது.
அண்ட் நான் வந்து காலேஜுக்கு போயிட்டு இருந்தேன், என்னோட தேர்ட் இயர் எக்ஸாம் எழுதிட்டு இருந்தேன். பிஏ லிட்ரேச்சரில் தேர்ட் இயர் எக்ஸாம்ஸ் கோயிங் ஆன் மேல. அந்த ஒரு எக்ஸாமுக்கும் இன்னொரு எக்ஸாமுக்கும் நடுவில் இருக்கிற கேப்பில் தான் நாங்கள் குரூப் ஸ்டடி பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் அந்த ஃபோன் வந்தது. அம்மா வந்து விழுந்துட்டாங்க, ஹாஸ்பிட்டலில் ஜாயின் பண்ணியிருக்காங்க, உடனே வா அப்படின்ட்டு. ஸோ ஐ ஜஸ்ட் லெஃப்ட் இமீடியட்லி. பாப்ஜிமா தான் என்னை காரில் கூட்டிகிட்டு போனாங்க. கூட்டின்னு போனப்போ ஷி வாஸ் இன் அ பெஞ்ச். அப்போது கிட்ட போயிட்டு அம்மாவை எழுப்பியெல்லாம் பார்த்தோம், எந்திரிக்கல. நான் பாப்ஜிமா தாட் தட் வாஸ் இட். ஸோ உடனே என்ன சொன்னாங்கன்னா, நீ கிட்ட போயிட்டு முதல்ல அம்மாக்கிட்ட காதில் வந்து, தம்பியை நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் ஒன்றும் பயப்பட வேண்டாம், நான் இருக்கேன் அப்படின்னு முதல்ல சொல்லு அப்படின்னாங்க. ஐ வாஸ் ஃபீலிங் ஸோ ஃபனி. இந்த மாதிரியெல்லாம் நம்ம சினிமாவில் தான் பார்த்துருக்கோம். போயிட்டு இந்த மாதிரியெல்லாம் சொல்கிற அளவுக்கு எனக்கு மெச்சூரிட்டி வரல, எனக்கு வாயிலே வரல. தென் ஷி ஃபோர்ஸ் மீ டு டெல் இட். சொன்னேன் நான் அம்மாக்கிட்ட, இந்த மாதிரி பயப்படாதீங்க அம்மா அப்படின்ட்டு. பட் எனக்கு வந்து ஐ குடண்ட் அக்செப்ட் த ஃபேக்ட் தட் அவங்க அதுலேருந்து வெளியில் வர மாட்டாங்க அப்படின்ட்டு. ஐ வாஸ் ஆல்வேஸ் ஹோப்பிங் வந்துடுவாங்க வெளியில், வந்துடுவாங்கன்ட்டு. ஆனால் அது இத்தனை மாதத்துக்கு இழுத்து, நைன்டீன் மந்த்ஸ் கோமாவில் இருப்பாங்கன்ட்டு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலை. ஒவ்வொரு தரமும் டாக்டர்ஸ் வந்து அவங்களுக்கு ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. ஓ மை காட், தட் ஐ டோன்ட் ஈவன் வாண்ட் டு திங்க் அபவுட் இட். ஷாக் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா திரும்ப ரூமுக்கு கூட்டிகிட்டு வந்தாங்கன்னா அப்படியே கருகி போன மாதிரி ஆயிடுவாங்க. பிகாஸ் தென் எலக்ட்ரிக் ஷாக் கொடுத்தா இது பிகம்ல தட். ஸோ அது அது அந்த அதெல்லாம் ஐ டோன்ட் வாண்ட் டு டாக் அபவுட். படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா வந்து ஜெமினி கணேசன் சார் கொஞ்சம் நெகட்டிவாக போர்ட்ரே பண்ணியிருக்காங்க. அந்த தெலுங்கு ஆடியன்ஸ்க்கு அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. பட் அவங்க ஃபேமிலியிலேருந்து நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, அப்பா வந்து இப்படிலாம் கிடையாது, ஆனால் இந்த மாதிரி படத்தில் போர்ட்ரே பண்ணியிருக்காங்க. எங்ககிட்ட வந்து அவங்க சரி நிறைய இன்புட்ஸ் வாங்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தி பேர் லைக் அட்ரஸிங் டு த மீடியானோ. ஸோ இது உண்மையா? அவங்கக்கிட்டேருந்து இன்புட்ஸ் வாங்கலை, அது உண்மை தான். அவங்க என்ன நினைச்சாங்கன்னா, இந்த மூவி வந்து அம்மா பற்றி. ஓகே. ஸோ அம்மாவை பற்றி எடுக்கிற மூவி வந்து அம்மாவோட கனெக்ட் ஆகிருக்கிற அப்பாவை பற்றி தான் தேர் டேக்கிங் த மூவி. நாட் அபவுட் அப்பாஸ் அதர் கனெக்ஷன்ஸ் ஆர் த ஃபர்ஸ்ட் வைஃப், அது இல்லை. பட் ஜஸ்ட் கிளிம்சஸ் ஆஃப் தெம் வரலாமே ஒழிய அதை பற்றி ஸ்டோரி ஒன்றுமே இதில் காமிக்கல. அவங்கள பற்றி ஸ்டோரி எதுவுமே இதில் இல்லை. எங்கேயோ அக்காவுக்கு வந்து ஒரு ஒரு பிட்டர் ஃபீலிங் வந்திருக்கு அந்த மூவி பார்த்த உடனே. பட் என்னோட பர்செப்ஷன் என்னென்னா, வாட் ஐ இன்ஃபர், அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் இருக்கிற அந்த அஃபெக்ஷனை அவ்வளோ டீப்பாக காமிக்கும்போது இட் இஸ் எ லிட்டில் அன்ஈஸி ஃபார் தி அதர் ஃபேமிலி டு சி இட். அது ஒன்று. அண்டு நிறைய பேர், கமலாக்கா மட்டும் இல்லை, ஈவன் வெளியாளுங்க வந்து என்ன நினச்சாங்கன்னா, அந்த சீன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கிளாஸை வந்து அம்மாவுக்கு கொடுக்கறது, அது என்னமோ ஃபஸ்ட் டைம் அம்மாவுக்கு கொடுத்து அம்மா குடிக்கிற மாதிரி நினச்சிருக்காங்க. நீங்கள் அதை கொஞ்சம் உன்னிப்பாக பார்த்தீங்கன்னா, இஃப் அம்மா வாஸ் ஃபஸ்ட் டைம் அதை குடிக்கிற மாதிரி இருந்தால் அதை மடக்குன்னு குடிக்க முடியாது. முதல்ல ஷீல் காஃப் ஸ்ப்ளட்டர் எவ்ரி திங் அந்த மாதிரி பண்ணலை. அண்ட் இன்னொன்று வந்து, அந்த ட்ரிங்க்கு குடித்ததுக்கப்புறமா இமீடியட்டாக கை வந்து மேலே வச்சு ஸ்லோலி அப்படின்னு வர, என்ன இப்படி குடிச்சிட்ட அப்படிங்கிற மாதிரி. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் உன்னிப்பாக கவனித்தா யூ வில் கெட் தி ஆக்சுவல் ஃபீல் பிஹைண்ட் இட். அதே மாதிரி பாரில், பார் சீன் வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு துல்கர், ஸ்டைலிஷாக பண்ணியிருக்காரு. அது அங்கே வந்துட்டு என்னது இது, இந்த மாதிரி குடிக்கிறீங்க எதனால் அப்படின்ட்டு கேட்கும்போது, அப்புறமா ஒரு இடத்துல வந்து இது என்னாலையா அப்படின்வாங்க. அதில் துல்கர் ஆக்டட் வெரி வெல், தட்டி இது கூட எனக்கு இது கொடுக்க மாட்டியா, ஆ உரிமையிலையா, இதுவும் ஒன்னால் தானே, என்னால் இருக்கக்கூடாதா அப்படின்ட்டு ஒரு சீன். அப்புறம் நான் என்ன ஆக்டிங்கை நிறுத்திடுறேன் அப்படின்வாங்க. உடனே அவர் சேஞ்ச் ஆகிட்டு, நோ அதை மட்டும் பண்ணக்கூடாது அப்படின்வார். ஸோ அவருக்கு நிஜமாக ஜெலசி இருந்ததுன்னா குட் நிறுத்திடு அப்படின்னு சொல்லியிருக்கணும், சொல்லலையே அப்போது. அப்போ அவரை எப்படி ஜெலஸாக காமிச்ச மாதிரி சொல்ல முடியும்? சி போத் ஆஃப் தெம் வந்து தேவர் பிக் ஸ்டார்ஸ். ஸோ அவங்களுக்கு பார்ட்டிஸ் இதெல்லாம் இட்ஸ் வெரி காமன் அண்ட் ஃபிலிம் ஃபீல்டில் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி. ஸோ அப்படி இருக்கும்போது நாலு பேரோட சேர்ந்து இருக்கும்போது ஒரு ட்ரிங்கோ ஒரு வைனோ ஒரு ஷெரியோ கொடுத்து இந்தான்னு கொடுக்கும்போது எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொன்னால் நல்லா இருக்காது. ஸோ அந்த சோஷியல் ட்ரிங்கிங்காக பழகினது தான் ஆல்கஹால். அண்ட் இன்ஃபேக்ட் அம்மா வந்து ஆல்கஹாலிக்காக ஆகன்றத முதல்ல கவலைப்பட்டது அப்பா தான். அதனால் டெஃபினெட்லி அப்பா கற்றுக் கொடுத்தது இல்லை. அப்பா வந்து குடிக்கிறத மட்டும்தான் கற்றுக் கொடுத்தாரு அப்படின்ட்டு சொல்கிறதும் கரெக்ட் இல்லை. ஏன்னா அந்த படத்துலேயே தமிழ் கற்றுக் கொடுத்துருக்காரு, டிரைவிங் கற்றுக் கொடுத்துருக்காரு, ஹார்ஸ் ரைடிங் கற்றுக் கொடுத்துருக்காரு, இதெல்லாம் படத்தில் காமிச்சிருக்காங்க. ஸோ அதையெல்லாம் விட்டுட்டு இந்த குடி சீனை மட்டும் ஏன் பிடிச்சிக்கிட்டீங்க? ஸோ தட் இஸ் சம்திங் தட் யூ ஹாவ் டு லேர்ன் டு வாட்ச் ஃபிலிம்ஸ். ஸோ இப்போ இந்த இன்டர்வியூ பார்த்ததுக்கப்புறமா
இன்னொரு தரம் பார்க்குறவங்கலாம் அந்த சீனை ஒரு தரம் உன்னிப்பாக கவனித்தா இந்த கேரக்டர் அப்பாவோட கேரக்டர் புரியும். ஸோ அம்மாவோட அப்ஸ் அண்ட் டவுன்ஸில் வந்து நீங்கள் இருந்திருக்கீங்க. பீக்கில் இருக்கும்போதும் சரி, அவங்க டவுன்ஃபால் ஆகிட்டு பெட்டில் கஷ்டப்பட்டு இருக்கும்போதும் சரி, சைக்கலாஜிக்கலாக வாட் வாஸ் யுவர் தாட்? ஐ வாஸ் வெரி இம்மெச்சூர். கூட இருக்கிறவங்க வந்து யூஸ்வலாக அந்த ஃபிலிம் ஸ்டார்ஸ்க்கெல்லாம் அப்பாக்காக இருக்கட்டும் அம்மாக்காக இருக்கட்டும் ரெண்டு பேருக்குமே சொல்கிறேன், சைக்கோபைன்ஸ் ஜாஸ்தியாக இருப்பாங்க, ஜாலரா அடிக்கிறவங்க. அவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு தோதா என்ன என்ன வேலை நடக்கணுமோ அதுக்கேற்ற மாதிரி நல்லா ப்ரேஸ் பண்ணிடுவாங்க. இஃப் யூஆர் அ ட்ரூ ஃப்ரெண்ட், இது நீ தப்பு பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா நீ ஃப்ரெண்டே கிடையாது இல்லையா. ஆனால் பக்கத்தில் இருக்கிறவங்க அந்த மாதிரி சொல்ல, ஒருவேளை அவங்க வந்து உடம்பு ஊறி கொஞ்சம் அந்த ஸ்ட்ரெஸ் ஈட்டிங்னு சொல்லுவாங்க, வென் யூர் ஸ்ட்ரெஸ் சும்மா சாப்பிட்டுக்கிட்டே இருப்போம் அந்த மாதிரி, வென் ஷி வாஸ் டூயிங் தட் ஸ்ட்ரெஸ் ஈட்டிங், அந்த பக்கத்தில் இருக்கிற சர்வெண்ட்டாக இருக்கட்டும் இல்லை சுற்றி இருக்கிற ரிலேட்டிவ்ஸாக இருக்கட்டும் எல்லாருமே, அம்மா நீ குண்டாயிட்டால் கூட பரவாயில்ல, உன் மூஞ்சியே போகிறோம், உன்னை யார் கழுத்துக்கு கீழே பார்க்குறாங்க, கழுத்துக்கு மேலே தானே பார்க்குறாங்க, அதனால் உன்னோட எக்ஸ்ப்ரெஷன்ஸே போகிறோம், இந்த மாதிரி சொல்லி சொல்லி ஏற்றி விட்டவங்க இருக்காங்களே ஒழிய யாருமே அவங்கக்கிட்ட உங்கள் உடம்புக்கு நல்லதில்லை இது, முதல்ல யூ ஷுட் நாட் பிகம் ஒபீஸ், இதெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு யாருமே சொல்லலை. ஸோ இந்த மாதிரி நல்ல அட்வைஸ் கொடுக்குறவங்க கம்மி, நல்ல அட்வைஸ் கொடுக்குற ரெண்டு மூணு பேரை கூட மற்றவங்க கிட்ட அணுக விடலை, அவங்கள அணுக விடாமல் பார்த்துக்கிட்டாங்க ஃபார் தேர் ஓன் அட்வான்டேஜ். அண்ட் ஒன் ஆஃப் தேம் வாஸ் மை ஃபாதர் ஆல்சோ. ஸோ ஏன்னா அப்பாவையும் கிட்டக்க சேர விடலை. ஓகே, லெட்ஸ் கெட் டு அந்த ரீல் பிக்சர்னு சொல்லுவாங்க இல்லையா, ஆன் ஸ்க்ரீன் பியூட்டிஃபுல்லாக வந்து கேரக்டர் செலெக்ஷன் பண்ணியிருக்காரு நாகஸ்வன், இட்ஸ் லைக் கீர்த்தி சுரேஷ் ஒன் ஆஃப் இஸ் பெஸ்ட் சாய்ஸ். அண்ட் அவங்க படத்தில் பண்ணது வந்து எக்ஸ்ட்ராடினரி பர்ஃபார்மன்ஸ் சான்ஸ் இல்லை. நீங்கள் அதுக்கு முன்னாடி அவங்க படங்கள் பார்த்துருக்கீங்களா? எனக்கு தெரியல, பார்த்துருக்கேன். பார்த்துருக்கீங்களா? நானும் பார்த்துருக்கேன். நிறைய பேர் வந்து அவங்கள ட்ரோல் பண்ணிகிட்டே இருப்பாங்க, நான் நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஒரு படம் வந்து இட் வாஸ் லைக் அ ஸ்லாப் ஃபார் எவ்ரி ஒன், பேசினவங்க எல்லாருமே. ஆமாம், நீங்கள் எந்தெந்த சீன்ஸில் வந்துட்டு கீர்த்தி சுரேஷை பார்க்கலாம் அம்மாவை பார்த்தீங்க? மாயாபஜார் சாங். ஓகே, மாயாபஜார் சாங் அப்படி பர்ஃபெக்டாக அந்த டான்ஸ் பண்ணது எனக்கு ரொம்ப பிடிச்சது. எனக்கு பர்சனலாக அந்த பாட்டு பிடிக்கும், அதில் நடுவில் கட்டோத்கஜன் மாதிரி பண்ணுறது இதெல்லாம் எனக்கு ரொம்ப இஷ்டம். அந்த சீனில் எனக்கு ரொம்ப அப்படியே நான் அம்மாவை பார்த்தேன். சில சீன்ஸில் அந்த சாங்கில் அந்த ஃபோட்டோஸ் கூட வந்திருக்கு இல்லையா, ஒரு மாதிரி இந்த டேபிள் மேலே இப்படி வச்சு, ஆமாம், அதில் அப்படியே அந்த அம்மாவோட லுக்கு வந்திருக்கு. இதெல்லாம் சினிமேட்டிக்காக இருக்கிறது. நார்மலாக சோஷியல் லைஃப்பில் இருக்கிற சீன் வந்து அந்த ஃபயர் சீன் அப்போ நான் ஷூட்டிங் போயிருந்தேன். அந்த ஷூட்டிங் போயிருந்தப்போ ஐ வாஸ் வெயிட்டிங் செட்டில், நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். கீர்த்தி வந்து ட்ரெஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா ஷி டுக் சம் டைம், ஏன்னா அந்த டைமுக்கு அம்மா வாஸ் லிட்டில் ஃபேட், ஸோ ப்ராஸ்தட்டிக்ஸ் எல்லாம் போட்டு பேடிங் எல்லாம் கொடுத்து ட்ரெஸ்ஸிங்க்கு தே ஹேட் டு ட்ரெஸ் அரப், கொஞ்சம் டைம் ஆச்சு. அதுக்கப்புறமா ஐ வாஸ் ஜஸ்ட் சிட்டிங் அண்ட் அப்படி ஐ ஜஸ்ட் லுக்ட் அப் அண்ட் ஷி வாஸ் வாக்கிங் அண்ட் கம்மிங். ஸோ ஐ வாஸ் லைக் அம்மா அப்படின்ட்டு ஐ ஜஸ்ட் வென்ட் ஆஃப் டு ஹர். ஓகே, ஐ ஜஸ்ட் லாஸ் மை கூல், போயிட்டு அப்படியே வென்ட் டு ஹர் அண்ட் ஐ ஹக்ட் ஹர் அண்ட் ஐ செட் யூஆர் லுக்கிங், எனக்கு அப்படியே அம்மா வர மாதிரியே இருக்குது அப்படின்னு. நான் த வே ஷி வாஸ் வாக்கிங் அண்ட் கம்மிங், தென் ஐ டோல்ட் ஹர் ட்ரெஸ்ஸிங் ஓகே மேக்கப் ஓகே இதெல்லாம் பரவாயில்ல, பட் எப்படி அந்த வாக்கும் அதே மாதிரி இருக்குது, வாக் இஸ் ஆல்சோ ஜஸ்ட் லைக் தட், அது எப்படி வந்தது அப்படின்னு. தென் சில நார்மலாக தானே நடந்தேன் அப்படின்னா. ஸோ சிலது வந்து நேச்சுரலாகவே ஷி இஸ் காட் அம்மாஸ் மேனரிசம்ஸ், அந்த நடையாக இருக்கட்டும் இதெல்லாம் வந்து ட்ரெயின் பண்ணதில்ல, நிறைய விஷயங்கள் அவளுக்கு நேச்சுரலாகவே இருந்திருக்கு. சாவித்ரி அம்மா ஜெமினி கணேசன் சார், இவங்க ரெண்டு பேர் பண்ண ஒரு தப்பு என்னது? அப்பா வந்து ரொம்ப ரெஸ்பான்சிபிளாக இருந்திருக்காரு ஃபேமிலிக்கு, அம்மா வந்து அப்பாவே நினச்சிக்கிட்டு ஆல்கோஹாலிக்காக ஆகாமல் பசங்களை நினச்சி கொஞ்சம் அந்த இதை கொஞ்சம் கட்டுப்படுத்திக்க முடிஞ்சிருந்தா இட் வுட் ஹவ் பீன் பெட்டர் அப்படின்ட்டு ஆஸ் எ சைல்ட் எனக்கு அது தோணுது, அது அம்மா பண்ண தப்பாக தான் எனக்கு தோணுது. அப்பா பண்ண தப்பு வந்து இவ்வளோ டீப்பாக அம்மாக்கிட்ட லவ் இருக்கும்போது ஹவு கேன் ஹீ கோ டு அன் அதர் பர்சன், அம்மா ஃபீல் பண்ணுற மாதிரி தான் நானும் ஃபீல் பண்ணுவேன். இது வந்து அஃப்கோர்ஸ் மல்டிபிள் லவ் அஃபேர்ஸ் இஸ் ஃபைன், பட் தென் சம்வேர் அது என்ன ஆகுனா ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்துடும் ஒரு மனுஷனுக்கு வந்து, ஓகே திஸ் இஸ் தி திஸ் இஸ் வாட் ஐ வாண்ட் இன் லைஃப். ஏன்னா நமக்கு குடும்ப பெண்ணாகவும் இருக்கா, ஷீ இஸ் பாப்புலர், நம்மளோட சேர்ந்து கான்வர்சேஷன் வைக்கிற மாதிரியும் இருக்குது, பிகாஸ் தே ஹாவ் அ காமன் இன்ட்ரெஸ்ட் ஃபிலிம்ஸ், இந்த மாதிரியெல்லாம் எல்லாம் நல்லா அமைஞ்சிருக்கிற டைமில் இட் ஷுட் ஸ்டாப் தேர்.
ஆனால் நிறுத்தலை. இட் ஜஸ்ட் வென்ட் ஆன். ஸோ அவரே சொல்கிறார் இது என்னோடய வீக்னஸ் அப்படின்ட்டு. ஸோ அது வந்து எனக்கு அப்பா கிட்ட இருக்கிற தப்பாக தெரிஞ்சது. ஷி வாஸ் வெரி பொசசிவ் அபவுட் அப்பா. கமலாக்கா சொல்லியிருக்காங்க ஒரு தரம் தேன்நிலவு ஷூட்டிங் அப்போது இதுக்கு காஷ்மீர் போயிருந்தோம். அப்போ நான் 2 இயர்ஸ் தான். ரெண்டு ஃபேமிலிஸையும் கூட்டின்னு போயிருந்தார் அப்பா ஷூட்டிங்க்கு. வாட்டர் ஸ்கீயிங் மாதிரி பண்ணுவாங்க ரெண்டு பேருமே. அந்த டைம்ல வந்து சும்மா விளையாட்டா, இது வந்து எனக்கு கமலாக்கா சொன்னது, எனக்கு தெரியாது, சும்மா விளையாட்டா அந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல எல்லாம் யங்ஸ்டர்ஸ் இல்லையா, அந்த தண்ணி எடுத்து இப்படி அப்பா மேல தெரிச்சிருக்காங்க. கையில இப்படி தெரிச்சுட்டு அப்படியே காலால இப்படி தண்ணிய தெரிச்சிருக்காங்க. அம்மாவுக்கு கோவம் வந்துருச்சு, உனக்கு என்ன தைரியம் இருந்தா நீ காலால தண்ணியை இந்த மாதிரி நீ அப்பா மேல போடுவ அப்படின்ட்டு பயங்கர சண்டை அம்மா. ஸோ அதுக்கு அக்கா வாஸ் டெல்லிங் மீ, எவ்வளோ பொசஸிவ் தெரியுமா அவங்க அம்மா, இந்த மாதிரி இருந்ததுன்னா எங்கள் அம்மா என்ன ஆயிருப்பாங்க, நாங்கள்லாம் அவங்க அந்த மாதிரி இருந்ததுனால தான் ஷி வாஸ் நாட் ஏபிள் டு கெட் ஓவர் இட் அப்படின்ட்டு கமலாக்காவே சொல்லியிருக்காங்க. இட் வாஸ் நாட் ஈஸி ஃபார் ஹர். இன்னொரு லேடிக்கு விட்டு கொடுக்கறது அப்படிங்கிறது ஷி குட் நாட் அக்செப்ட். அவங்க காதல் மன்னனாக இருந்தால் கூட அதுலேயே டயலாக் இருக்குது, அலமேலு புஷ்பவல்லி உனக்கு தெரிஞ்சது தானே அப்படின்ட்டு. அப்போ அவங்க சொல்லுவாங்க, அப்போ வந்து நான் சாவித்ரி, இப்போ நான் சாவித்ரி கணேசன் அப்படின்வாங்க. ஸோ தட் வாஸ் எக்ஸாக்ட்லி ஹவு ஷி ஃபெல்ட். எனக்கு அப்புறமா நோமோ இட் வில் ஸ்டாப் அப்படின்னு நினச்சாங்க அவங்க, பட் தட் டிட் ஹேப்பன். அப்போ ஒரு வாட்டி அம்மா கிட்ட சாரி கேட்கப்போ வீட்டுக்கு வந்தப்போ மலையில வந்து டாக்ஸ் வந்து அன்லீஷ் பண்ணி விட்டாங்க. வீட்டில் வந்து நாய்ங்க நிறையா இருக்கு, நாய் பூனைக்குட்டி நிறையா இல்லாத, அது ஜூ தான் எங்கள் வீடு. நாயை விட்டு துரத்தெல்லாம் சொல்லலை, அது கொஞ்சம் ஜாஸ்தி. பட் டெஃபினட்டாக அப்பா வந்து அம்மாவை பார்க்குறதுக்காக அப்புறமா கூட, அப்பாவுக்கும் அம்மானா ரொம்ப இது இல்லையா, அதனால் ஹீ ஆல்சோ குடன்ட் டேக் இட் அந்த பிரிவை. நான் அவர் வந்து அம்மா நான் பார்க்கவே மாட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க. அவர் ரெண்டு மூணு தரம் வந்ததை வந்து அம்மா கிட்ட கூட சொல்லலை, வீட்டில் ரிலேட்டிவ்ஸ் வந்து தடுத்துட்டாங்க. அதுக்கப்புறமா அப்பா வந்து எப்படியாவது அம்மாவை டைரெக்டாக பார்க்கணும்னு சொல்லிட்டு செவரேறி குதித்து வந்திருக்காங்க. செவரேறி வந்து குதிச்சு வந்தப்போ கீழே வந்து அந்த சர்வன்ஸ் குர்காய அப்படின்னு காமிச்சாங்க மூவியில். ஆக்சுவலாக எங்கள் வெரி க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ், ஐ டோன்ட் வாண்ட் டு மென்ஷன் தி நேம்ஸ். அந்த ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் சேர்ந்து அப்பாவை லிட்ரலி நெக்டிம் அவுட். அம்மாவோட கல்யாணம், ஸோ அம்மாவோட கல்யாணம் வந்துட்டு ஒரு டிஃப்ரெண்ட், ஒரு அவங்க லைஃப்பில் ஒரு யூ டர்ன் பண்ணச்சுனாக்கா அந்த ஒரு இன்சிடென்ட் தான். அவங்க மலையில் வந்து தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களா? அவங்க பெரியப்பா வந்து துப்பாக்கி எடுத்ததும் உண்மைதான், அது சினிமாக்காக பண்ணதில்லை. ஓகே, ஏன்னா அது நிறையா பேசிகிட்டு இருந்தாங்க வீட்டில் அப்போ, அதனால எனக்கும் தெரியும். அந்த த மினிட் ஹி கேம் டு நோ இந்த மாதிரி அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவர் துப்பாக்கி எடுத்து கிளம்பிட்டார். உடனே பயந்துட்டு அம்மா அந்த மாதிரி ஜன்னல்லேருந்து குதிச்சு மழையில் அப்படியே ஓடி போய் அப்பா வீட்டுக்கு வந்திருக்காங்க. ஸோ ஆல் தட் இஸ் வெரி ட்ரூ. அண்ட் வீட்டுக்கு வந்தவங்கள பாப்ஜிமா வந்து உள்ள வேறு வழி இல்லை, இட்ஸ் நாட் லைக் ஓகே பரவாயில்ல இன்னொரு பொண்ணாக ரெடி அந்த மாதிரி ஆட்டிடியூட் இல்லை. பட் அவங்க கேரக்டர் என்னென்னா அக்செப்டன்ஸ், என்ன இருந்தாலும் அக்செப்டன்ஸ். பிகாஸ் ஆஸ் இட் இஸ் அப்பா வந்து மெடிக்கல் சீட்டுக்காக பெரியம்மாவை கட்டிக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா ஹி ஹேட் ரிலேஷன்ஷிப் வித் புஷ்பவல்லி அம்மா, அதுக்கப்புறமா அம்மா. ஸோ இந்த மாதிரி ஷீ இஸ் காட் யூஸ் டு அக்செப்டிங் திங்ஸ். ஓகே, ஷி ஹேட் நோ சாய்ஸ். ஸோ அந்த மாதிரி ஒரு இதில் ஷி அக்செப்ட். அண்ட் அஃப்கோர்ஸ் இன்னொரு இது என்னென்னா, இன்னொரு பொண்ணு இந்த மாதிரி மழையில் ஓடி வந்திருக்கான்னா அவங்களுக்கே இருக்கிற அந்த நேச்சுரல் மனித தன்மை. ஸோ நீங்கள் இருக்கீங்க படத்தில்? நான் படத்தில் நடிக்க மாட்டேன்னு சொன்னேன், கடைசியில் என்னோட கேரக்டரும் போட்டாங்க. ஓகே, நீங்கள் உங்களோட போர்ஷன்ஸ் எல்லாம் வந்து பார்க்கும்போது யூ கேன் எபிள் டு கனெக்ட், ஓகே நம்ம இப்படி தான் இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு. எஸ் எஸ், பிகாஸ் அதில் இருக்கிற இன்சிடென்ட்ஸஸ் எல்லாம் அப்படியே நடந்தது தான். ஓகே, லைக் ஃபார் எக்ஸாம்பிள் நகைங்களெல்லாம் எடுத்து ஆமிக்காக கொடுத்தது. கழுத்தில் போட்டப்ப கழட்டி கொடுன்னு சொல்லுவாங்க, நான் யோசிப்பேன் அது ஒரு பொண்ணோட சைக்காலஜி என்னவா இருக்கும் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதில் அப்படியே கழட்டி கொடுக்கறது இதெல்லாம் நான் சொன்ன இன்சிடென்ட்ஸஸ் தான். ஐ வாஸ் 13, அந்த ஏஜில் எனக்கு புரிஞ்ச அளவுக்கு எனக்கு தம்பிக்கும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணோம். வீட்டில் யாருமே சரியாக ரெஸ்பான்சிபிளாக இல்லை, ஆல் காலி தேவர் டேக்கிங் வாட் தே வாண்ட் அண்ட் கோயிங். ஸோ அம்மா வந்து இந்த மாதிரி குடிச்சிட்டு இருந்தா எப்படி அப்படின்ட்டு ஐ பிகேம் வெரி இமோஷனல் ஒன்ஸ். அண்ட் ஐ ஜஸ்ட் வெண்ட் நிறுத்த சொன்னேன், நிறுத்தலை. அங்கே ஒரு கிரேட், அஃப்கோர்ஸ் பார் எல்லாம் சினிமேட்டிக், பட் அங்கே ஒரு கிரேட் ஃபுல்லாக பாட்டில்ஸ் வச்சுருந்தது, அதை எடுத்து ஒன்று ஒன்றா பட்டு பட்டுன்னு போட்டு உடச்சிட்டேன். நல்லா வாங்கினா அம்மா கிட்ட அதுக்கப்புறமா. பட் அஃப்கோர்ஸ் அதுக்கப்புறமா ஷீ ஃபெல் அண்ட் வி ஹேட் டு அட்மிட் ஹர் இன் த ஹாஸ்பிட்டல் அண்ட் அந்த மாதிரி ஆச்சு. பட் அந்த ஃபயர் டிட்ன்ட் ஹேப்பன். ஓகே,
The fire didn't happen. Nagi கேட்டதுக்கு Nagi said, கொஞ்சம் cinematic effect காக we have given the added the fire, and also fire is symbolic of transformation. அந்த சீனுக்கு அப்புறமா அம்மா ஸ்டாப்ஸ் ட்ரிங்கிங். அதனால் அந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷனை காமிக்கிறதுக்கும் அந்த உங்களுக்குள்ளே இருந்த அந்த இமோஷன்ஸை காமிக்கிறதுக்கும் வி ஹேட் டு பிரிங் த ஃபயர் அவுட். ஸோ தீஸ் ஆர் சினிமேட்டிக் லைசன்சஸ் அப்படின்னாரு. ஸோ ஐ அண்டர்ஸ்டுட் தட். ஸோ நீங்கள் அந்த கழுத்தில் இருக்கப்படுற நகை எடுத்து கொடுக்க சொல்லும் போதெல்லாம் ஃபஸ்ட் டைம் நீங்கள் அது எப்போ குழந்தையாக இருக்கும்போது அப்படி சொன்னாங்க உங்கள் கிட்ட எப்பயாவது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? எனக்கு அது கழட்டி கொடுத்ததே ஞாபகம் இருக்குது. கழட்டி கொடுத்தா ஃபஸ்ட் டைம் பிகாஸ் வீட்டில் வந்து ஆச்சாரி வந்து அம்மா ட்ரா பண்ணி கொடுத்து நகையெல்லாம் செய்ய வைக்கிறதெல்லாம் இட் வாஸ் நார்மல். அண்ட் நகையெல்லாம் போடும்போது எனக்கு ஒன்றும் தெரியாது, பட் உட்கார வச்சு மாட்டி பார்ப்பாங்க சைஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கா, இது கரெக்டாக இது வரைக்கும் வரணும், அதெல்லாம் போட்டு பார்ப்பாங்க. தட் வாஸ் தி சீன் தட் வாஸ் ஹேப்பனிங். யார் வந்து நகையை கேட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் ஐ டென்ட் வாண்ட் டு மென்ஷன் நேம்ஸ். அகெயின் அந்த நகை எடுத்து கொடுத்தது வந்து எனக்கு எதுக்கு போகிறோம் என்ன தெரியாது, கேட்கவும் தெரியாது. ஐ வாஸ் மேபி 7 இயர்ஸ் 6 இயர்ஸ் ஞாபகம் இல்லை. அந்த ஏஜில் திடீர்னு அம்மா ஒரு நாள் வந்து ரூம்குள்ளே கூட்டின்னு போய் பீரோ திறந்து காசு மேலே ஜிம்கி இது யூஸ்வலாக ஒரு செயின் தானே போடுவாங்க, நிறையா போட்டாங்க எனக்கு. ஆக்சுவலாக அந்த மூவியில் ரொம்ப கம்மியாக காமிச்சிருக்காங்க நகை, பெரிய பெரிய நகைங்க 4-5 மாலை போட்டாங்க கழுத்தில், வளையல் வந்து ஃபுல்லாக அடுக்கிட்டாங்க. இது வரைக்கும் ஏன் இத்தனை நகை போடுறீங்கன்னு நான் கொஞ்சம் இரிட்டேட் ஆகிட்டேன். ஏன்னா பசங்களுக்கு அதெல்லாம் பிடிக்காது. ஸோ இட்ஸ் நோ ஜஸ்ட் ஃபார் சம் டைம், கொஞ்சம் பொறுத்துக்க எடுத்துடலாம் எடுத்துடலாம் அப்படின்னாங்க. அவங்களும் அதே மாதிரி நிறைய நகையை போட்டுக்கிட்டு வி வெண்ட். அஃப்கோர்ஸ் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க ரிலேட்டிவ்ஸ், அவங்களுக்கும் அந்த நகையெல்லாம் போட்டு விட்டாங்க, விச் வி ஹாவன் ஷோன் இன் தட். எல்லாருமே சேர்ந்து வி வெண்ட் டு ராஜாஜி ஹால், அங்கே அந்த மண்டபத்துக்கு போயிட்டு அங்கே லால் பகதூர் சாஸ்திரி இருந்தார். அவர் வந்து ஒரு ட்ரே கையில் வச்சுருந்தார், நீங்கள் பிக்சர்ஸ் பார்த்துருப்பீங்க. அங்கே போனதுக்கப்புறமா ஷி ஜஸ்ட் ரிமூவ்ட் எவ்ரி திங், எல்லாத்தையும் கழட்டி அந்த ட்ரேயில் போட்டாங்க. ஐ வாஸ் ஆல்சோ ரிமூவிங். ஆக்சுவலி அப்பாவும் இருந்தாங்க, என்னோட கடைசி தங்கச்சி ஜெயா ஜெயலக்ஷ்மி அவங்களும் இருந்தாங்க, அவங்க உடம்புலேருந்து கூட நகையெல்லாம் எடுத்து போட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நாங்கள் எல்லாருமே நகையெல்லாம் கழட்டி அந்த ட்ரேயில் போட்டு வி ஹட் ஜஸ்ட் கிவன் இட் ஆஃப். அப்புறமா தான் எனக்கு ஆஃப்டர் ஐ க்ரூ அப் அண்ட் நியூ இது வந்து இந்த வார்க்காக கொடுத்தது அப்படின்ட்டு. சூப்பர். ஸோ இது ஒரு வார்க்காக ஒரு இன்சிடென்ட். திடீர்னு வீட்டில் யாராவது வந்து உங்ககிட்ட கேட்பாங்க இந்த மாதிரி ஒரு கல்யாணம் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது கூட உங்கள் கழுத்தில் இருந்து கழட்டி கொடுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்சிடென்ட் படத்தில் காமிச்சிருப்பாங்க. அந்த நகை கொடுக்கறது காசு கொடுக்கறதெல்லாம் ரொம்ப ஆர்டினரி. அப்போல்லாம் பெட்ரூமில் ஒரு சேஃப் இருக்கும், அந்த ஹெவி சேஃப் இருக்கும் இல்லையா, அதில் ஃபுல்லாக வந்து காசு அடுக்கி வச்சுருப்பாங்க. அவங்க வெளியில் கிளம்புறதுக்கு முன்னால் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க அந்த கிளச் பர்ஸ் ஒன்று இருக்கும், அந்த கிளச் பர்ஸில் ஒரு அந்த கட்டை அப்படியே எடுத்து உள்ளே போட்டு இப்படி பிடிச்சிப்பாங்க. அது க்ளோஸும் ஆகாது அந்த அளவுக்கு, ஷீல் ஸ்டப் மணி இன் இட். ஐ எம் நாட் எக்ஸாஜரேட்டிங். அதை எடுத்துக்கிட்டு ஷீல் கம் டவுன், கீழே வந்து வாசலில் ரெண்டு பக்கமும் தெல் பி அ க்யூ, ஒருத்தர் வந்து கல்யாணம் ஒருத்தர் வந்து படிப்புக்கு அந்த மாதிரி கேட்பாங்க. ஸோ இதுலேருந்து ஷீல் எண்ணவும் மாட்டாங்க, ஷீல் ஜஸ்ட் டேக் த மணி அண்ட் ஷீல் கிவ், ரெண்டு பக்கமும் கொடுத்துட்டு கார்ல ஏறி உட்காந்துக்கிட்டு ஷூட்டிங்க்கு போயிடுவாங்க. ஸோ இது வந்து ரெகுலராக நடந்துட்டு இருந்தது. அம்மா வந்து அப்பாவை எவ்வளோ நேசிச்சாங்கனாக்கா வந்துட்டு அவருக்கு போட்டியாக தான் இருந்திருக்காங்க எப்போவுமே. நீங்கள் ஒன்று பண்ணீங்கன்னா நான் ஒன்று பண்ணுவேன், நீங்கள் ஒன்று பண்ணீங்கன்னா நான் ஒன்று பண்ணுவேன். ஸோ அந்த ஒரு ஆட்டிடியூட் அம்மா கிட்ட இருந்ததுனால தான் வந்துட்டு திஸ் காட் ஹர் டு ஸோ மச் இந்த மாதிரி ஒரு டவுன்ஃபால் கிட்ட. இல்லை போட்டின்னு இல்லை, போட்டி வந்து இட் வாஸ் மோர் அ ஹெல்த்தி காம்படிஷன் ஒன்லி. ஸோ ஒரு ஜெலசியில் வர போட்டி மாதிரியெல்லாம் வரல அவங்களுக்கு. நீ பண்ணால் நான் பண்ண முடியாதா அப்படிங்கிறது இல்லை. மூவியில் இட்ஸ் ஸோ ஹேப்பன் தட் தெலுங்கு இதில் தமிழில் ரெண்டுத்துலேயுமே இவங்க வந்து கிடுகிடுன்னு அந்த மாதிரி முன்னுக்கு வந்ததில் அட்டென்ஷன் வாஸ் மோர் ஆன் ஹர். ஓகே. ஸோ நேச்சுரலாகவே வெளியில் போகும்போது அட்டென்ஷன் வந்து அம்மா மேலே கொஞ்சம் அதிகமாக இருந்தது. இன் ஆந்திரா, தமிழ்நாட்டில் நான் சொல்ல மாட்டேன், அது தமிழ்நாட்டில் ரெண்டு பேருக்குமே இருந்தது. ஆந்திராவுக்கு போனால் எல்லாருக்குமே அம்மாவை நல்லா தெரியும், அப்பாவை அவ்வளோவா தெரியாது. அண்ட் அவங்க எல்லாருமே அவங்களுக்கு இருக்கிற அந்த ட்ரெடிஷ்னல் ஃபீலிங் இருக்கிறவங்க நிறைய பேர் அந்த டைமில், அந்த காலகட்டத்தில். இப்போ வி ஆர் லிட்டில் மோர் ஃபார்வர்ட் திங்கிங். ஸோ அந்த காலகட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த கல்யாணமான ஒருத்தரோட திரும்ப எதுக்கு கல்யாணம் அப்படிங்கிற ஃபீலிங்கில் தான் இருந்தாங்க. பட் இந்த மூவி வந்து அத்தனை இன்ஸ்டன்சஸ் காமிக்க முடியாது, அது ஒன் ஷாட்டில் காமிக்கணும். ஸோ தி மேட் யூஸ் ஆஃப் தேட் டு ஷோ தட் அந்த இடத்துல வந்து அந்த புஷ் ஆனப்போ ஹீ ஃபீல்ஸ் பேட். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து ஹீ ஜஸ்ட் டேக்ஸ் அ கிளாஸ் அண்ட் ஹீ ஸ்டார்ட்ஸ் ட்ரிங்கிங். அது வந்து நாட் பிகாஸ் இஸ் அ ட்ரங்கட் ஆர் எனி திங், பட் ஜென்ரலாக எனிபடி டஸ் தட். சந்தோஷம் ஜாஸ்தி ஆனாலும் வி வாண்ட் டு பிக் அப் அ கிளாஸ்,
இல்லைன்னா கூட இந்த மாதிரி டவுன் ஆனாலும் ஒரு கிளாஸ் எடுக்கணும் நமக்கு. ஜென்டில்மேன் ரூல். யா, ட்ரூ ஜென்டில்மேன். நீங்கள் எப்போ படம் ஃபுல்லாக பார்த்தீங்க? முதல்ல வந்து ஐ ஹேட் டு சீ த ஃபுல் ஃபிலிம், ஏன்னா அதில் ஏதாவது கொஞ்சம் டிஃப்ரென்சஸ் இருந்ததுன்னா கரெக்ட் பண்ணணும் இல்லையா. அதனால் எனக்கு தியேட்டரில் காமிக்க முடியல, பிகாஸ் இட் வாஸ் நாட் ரெடி. லேபில் தான் பார்த்தேன்னா படம் முடிஞ்சதுக்கப்புறமா இட் வாஸ் வெரி ஓவர்வெல்மிங் ஃபார் மீ. ஐ குன்ட் கண்ட்ரோல் மை செல்ஃப், பிகாஸ் அஃப்கோர்ஸ் இந்த பிகினிங் எல்லாம் இட் வாஸ் வெரி நைஸ், ஜாலியாக போயிட்டு இருந்தது. அப்புறம் திடீர் திடீர்னு ஆல் மை ஓல்ட் மெமரிஸ் வர் கம்மிங் பேக் அண்ட் தென் ஐ ஜஸ்ட் பஸ்ட் அவுட். ஐ குன்ட் கண்டெயின் மை செல்ஃப். இட் டுக் மீ சம் டைம் கொஞ்சம் அதுலேருந்து வெளியில் வரத்துக்கு. So they gave me some time and then they asked me to talk and then sonna adla some small small changes I had told them, they immediately made it. So appa pathi pesna innum pesidiye poitirukla avara pathi oru biopic edukla pola irukku. Eduthaachunga? Eduthaacha? Eduthaachu. Appa eduthirukanga. Appadiya? Ah, biopic vandu Kamalaka eppo eduthirukangle. Vaalkai padagu. Vaalkai padagu ngirundhu book adu. Adhe dhaan biopic peru nu nenikiren. Okay, so this I'm told. Illa kaadal mannannu eduthaangla. பொறுமையா இருந்திருக்காங்க. எப்படி பசங்களை வந்து ஒரு ரெஸ்பான்சிபிளாக வீட்டில் இருந்து பசங்களெல்லாம் பார்த்துக்கிட்டு அவங்கள முன்னுக்கு கொண்டு வந்திருக்காங்க, இது வந்து யாருக்குமே தெரியாது அப்படின்ட்டு புக் ரிலீஸ் பண்ணாங்க ரெண்டு பேர் பேர்லேயும். ஒரு பயோபிக் மாதிரி டாக்குமெண்ட்ரி மாதிரி எடுத்தாங்க. ஐ திங்க் இட்ஸ் 1 hour 20 minutes ஸோ சம்திங் ஒரு டாக்குமெண்ட்ரி எடுத்திருக்காங்க. அந்த டாக்குமெண்ட்ரி எடுக்க கூட ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அக்கா. அந்த ஊருக்கு போய் அந்த ஆக்சுவலாக அப்பா இருந்த வீட்டெல்லாம் ஷூட் பண்ணி அங்கே இருக்கிறவங்களோடலாம் பேசி இட்ஸ் கம் அவுட் வெரி வெல். புதுக்கோட்டை. எனக்கு இந்த படத்துல இருந்து வெளியில வரதுக்கு அப்படின்னு சொல்றாங்க. பட் ஆஃப்கோர்ஸ் ஐ அண்டர்ஸ்டாண்ட் உங்கள் அஃபெக்ஷன்னால அந்த ஃபீலிங் இருக்குது. ஆனால் அந்த 2-3 days அப்புறமா நீங்கள் அம்மாவை நினைக்கும் போது அம்மா சந்தோஷமாக இருந்ததை மட்டும் நினச்சி பாருங்கள், மற்ற சைடை மறந்துடுங்க, ஏதோ நடந்து போச்சு விட்டுருங்க. இப்போ நீங்கள் வந்து எவ்வளவோ நல்ல விஷயங்கள் என்ன கேட்டிருக்கீங்க, நான் வந்து உங்களோட அதை ஷேர் பண்ணும்போது எனக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, அம்மாவோட இருக்கிற மாதிரி இருக்குது எனக்கு. ஸோ இந்த மாதிரி நல்ல கேள்விகளை கேட்டு அம்மாவை பற்றி நல்லதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க, அப்பாவை பற்றி நல்லதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. காசிப் பண்ணுற மாதிரி அந்த பின்னால் இருக்கிறதெல்லாம் நமக்கு தேவையில்லை. Thank you.